ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி வந்து காலையில் திருச்சி அவள் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து இருக்கும்போதே பயங்கர ஃப்ரீஸிங்கு. ஸோ அதுக்கான டெம்பரேச்சர் காமிக்கிறேன் பாருங்கள், 0.5 டிகிரி செல்சியஸ் இருக்குது காருக்குள்ளே. கண்டிப்பாக வெளியும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே குழந்தைகள் எல்லாருமே கொண்டு ஃபுல்லாக என்ன சொல்கிறது, வெதர் ஜாக்கெட் போட்டு தான் போகிறாங்க மாதிரி ஆகிடுச்சு. பயங்கர ஃப்ரீஸிங்காக இருக்குது. இன்றைக்கான வீடியோ எப்படி காமிக்கிறேன், வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் பாப்பாவை ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். ஸோ வெளியே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல் மார்னிங்காக தான் தெரியும். ஆனால் இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போது நம்ம பேசினா கூட என்ன சொல்கிறது, நம்ம பேசும்போது வாயிலிருந்து ஸ்மோக்காக வருது அந்தளவுக்கு. கையெல்லாம் பயங்கர ஃப்ரீஸ் ஆகுது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்னோஃபால் இருக்கப்போ கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் ஆகாது. பட் இந்த மாதிரி டைமில் வந்து பயங்கர கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி அன்இசியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் இன்னொரு நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஆஃபீஸ் கிளம்புறவங்க, காலேஜ் கிளம்புறவங்க, ஸ்கூல் கிளம்புறவங்கலாம் காரில் போகிறவங்க எஸ்பெஷலி, இன்றைக்கி நானே அதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். அது கவர் பண்ணலாம் பார்த்தேன், பட் நான் டைமில் அதனால் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமில் காமிக்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட விண்ட்ஷீல்டு எல்லாமே டோட்டலாகவே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதை எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வார்ம் வாட்டர், ரொம்ப சுடு தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை வந்து நம்ம டோட்டலாக விண்ட்ஷீல்டு மேலே ஊற்றிடணும். ஸோ நம்ம எப்படி சம்மர் டைமில் வந்துட்டு நமக்கு அந்த டெம்பரேச்சர் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ, அதே மாதிரி இங்கே வின்டர் டைமில் வந்து அந்த ஸ்லீட், அந்த உறைஞ்சி போன பனி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை கரைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அதை பண்ணுவோம். நம்ம சுடுதண்ணியை வந்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். அதை பண்ணுறனால தான் நமக்கு வந்து கிளியர் விஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து சரியாக பார்க்க முடியாது, வைப்பர்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஆயிரும். யூஸ்வலாகவே இந்த மாதிரி பனிப்பிரதேசத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறது அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண டைமோட அது அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு அந்த விட்டர் கிளாத்ஸாக ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும். ஷூஸு, க்ளவுஸு, மஃப்ளரு, விண்டர் ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுக்கணும். அது போக இந்த மாதிரி நீங்கள் காரில் போகிற மாதிரி இருந்தால் சொல்லவே வேண்டாம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ணணும். அது இன்னும் ஸ்னோ டைமாக இருந்தேன்னா அது இன்னும் அதுக்கு மேலே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இல்லை வந்தாச்சு, அதுதான் அப்போவே இளையராஜா பாடிட்டார்ல, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலில் வர்றதுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் பாய். See you, take care. K for Kumar Vlogs. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.